வந்தே விருந்தாவனச்சரம் வல்லவீஜன வல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜெயந்தி விபூஷணம் முப்பதாவது ஸ்லோகத்தோட முடிச்சோம் சனை சனி தாம் உபச்சீயமானாம் அந்தஸ்த கிருஷ்ணாம் அவலோகையர்சாந்தீப்தாம் இவ சந்திரலேகாம் சக்ரு சகோராயிதம் ஆத்மநேத்ரேஹி சோ மொல்லமா அவ வந்து விருத்தி அடைஞ்சது அவளுடைய கர்ப்பம் தேவகியனுடைய கர்ப்பம் அதுல அஹ் உள்ளுக்குள்ள கண்ணனை பார்த்துட்டு இருந்தாவ பார்க்கும்பொழுது அவளை பாக்குறச்சு எப்படி இருந்ததுன்னா அப்படியே அந்தஸ்த கிருஷ்ணா உள்ளுக்குள்ள அந்த கண கலங்கத்தோட இருக்கக்கூடிய பூர்ணச்சந்திரன் எப்படி இருப்பானோ அது போல வந்து அஹ் இருக்கக்கூடிய சந்திரலேகா போல இருந்தா அப்படின்னு சொல்லி முடிச்சார் அதுல ஆஹ் சுக்லபக்ஷ ஆரம்பத்துல இருக்கக்கூடிய ஒரு சந்திரன்னு சில பேர் சொல்றா தரிசாந்தே சோ அதனால தரிசாந்தே சுக்லபக்ஷ ஆரம்பத்துல இருக்கக்கூடிய சந்திரலேகையை போல் உள்ளுக்குள்ள கிருஷ்ணன் இருக்கான் அது கொஞ்சமா தெரியறது அதுல வெளியில தெரியாம இருக்கக்கூடிய அந்த கலங்கம் கலங்கம் தெரியாமல் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சந்திரனுடைய பொலிவை கொண்டவளாக இருக்கா மேல ஸ்திதே விஸ்வகுரோ மஹியானு மாபூத்னானாம் அவலம்பி ஹஸ்தானு சஞ்சாரலீலாம் சனகைஹி சகார இப்போ அடுத்தது எப்படின்னா மெதுவா நடக்கிறா ஜென்ரலி பாரம் ஜாஸ்தி ஆகும் பொழுது உங்களுக்கு வந்து அந்த அந்த ஸ்பீடு வந்து குறைஞ்சிடும் அது உதகிர புலு தான் பாதி வந்து ஆகாசத்துல இருக்கும் ஸ்தோகம் உருவியாம் பிரயாத்தின்னு சாக்குந்தளத்துல வந்து ஒரு மானை டிஸ்கிரைப் பண்றச்சு அஹ் வந்து டிஸ்கிரைப் பண்ணுவார் அந்த மான் எப்படி இருக்குன்னா என்ட்ரன்ஸ் ஆஃப் த பிளே எப்படின்னா துஷ்யந்தன் வந்து ஒரு மானை சேஸ் பண்ணிட்டு போறான் அந்த மானனுடைய டிஸ்கிரிப்ஷன் வருது கிரீவா பங்காபிராமம் அனுபத்தி தத்த திருஷ்டிகின்னு அந்த ஒரு மானை பண்ணிட்டு போகிறது அந்த மானனுடைய டிஸ்கிரிப்ஷன் அந்த அதுல கடைசியில சொல்லுவார் உதகிர புலுதி அந்த இடத்துல அதாவது ஸ்தோகம் உருவியான் பிரயாத்தி முக்காவாசி ஆகாசத்துல இருக்கும் கொஞ்சம் தான் அப்படியே கால் வந்து பூமியில படுறதுதான் அந்த மானுக்கு அதுக்கு வந்து இந்த இந்த சின்ன பெண்கள் எல்லாம் பார்த்தோம்னா அதுகள் வந்து மாடிப்படி ஏறச்சே தெரியும் அந்த அப்படியே ஒரு ரெண்டு விட்டு விட்டு தாவி தாவி குதிக்கும் குழந்தை போகிறச்சு அது இல்ல இங்கேங்கிறதுக்காக சொல்றார் அந்த கர்ப்பபாரம் ஜாஸ்தி ஆக ஆக அவளுடைய காலடியும் மெதுவாக ஆச்சு அது ஒரு ஒரு மெச்சூரிட்டி வந்துரும் ஒரு நடையில ஒரு ஒரு பதவிசு வந்துடும் இதெல்லாம் வந்து சுவாவம் ஒரு நேச்சுரலா ஒரு பெண்மணிக்கு வரக்கூடிய விஷயங்கள் ஆனா இதுல வந்து திவ்ய கர்ப்பம்ங்கிறதுனால அதை எப்படி இவர் அந்த ஹேத்துவை எப்படி இங்க உத்ரேட்ச பண்றாருன்னா மை ஸ்திதே விஸ்வகுரவு மகி யானு புவஹா பாரஹா பாரகா மத்வா இவ மை என்னிடத்தில் விஸ்வகுரு ஸ்திதே சதி விஸ்வ உலகத்தினுடைய குரு அஹ் தந்தையாக இருக்கக்கூடிய பகவான் குருங்கிறச்சே அவங்களுக்கு வந்து அஹ் பிதரி குரு அப்பாக்கும் நம்ம வந்து குருன்னு சொல்றது உண்டு குரவ் விஸ்வத்துக்கே உற்பத்தி இருக்கக்கூடிய பிதாவாக இருக்கும் கண்ணன் அந்த மகி ஸ்திதே சதி என்னிடத்தில் உள்ளே இருக்கும் பொழுது புவகா மகியான் பாரஹா மாபூது என எந்த இடத்துல இருந்து உலகமே உற்பத்தி ஆச்சோ அப்போ அந்த பரம்பொருளை வந்து தரிசன் இருக்கும் பொழுது அது பெரிய பாரமா போறதே இந்த பூமிக்குன்னு அவ நினைச்சுட்டாளாம் அது பாரம் இல்ல பாரம நீக்கிறதுக்குன்னு வந்த அவதாரம் அது ஆனா ஒரு பெண்ணனுடைய மனசுல எப்படி தனக்கு பாரமா இருக்கு இது வந்து பூமிக்கும் பாரமா ஆயிட போறதேங்கிறதுனால அவ வந்து சகிஜனானாம் ஹஸ்தானு அவலம்பிய அந்த இப்ப கூட இருக்கக்கூடிய சகிகளினுடைய சகிகள் பிடிச்சு சஞ்சார லீலாம் சனகைகி சக்கார மெதுவா நடக்கிறதுங்கிற ஒரு லீலைய பண்ணான் இது காரணமும் அங்க வந்து கல்பித்தம்தான் இது நிஜமான காரணமும் கிடையாது அதே சமயத்துல இயற்கையாக இருக்கக்கூடியதுக்கு ஒரு காரணத்தை கல்பிக்கிறார் இயற்கையாக என்ன அந்த பூ கர்ப்பாரம் ஜாஸ்தி ஆகிறதுனால அவ கையை பிடிச்சிட்டு மெதுவா பார்த்து நடக்கிறா பிரின்ஸ் அவ பிரின்சஸ் அதனால அவளுக்கு வந்து கூட சேவை புரியறதுக்கு நாலு பேர் ரிப்பாலா இருக்கும் வெறுமனை தனியா வந்து இதுல இருக்காது இந்த விஐபி ஜெயில் மாதிரி போட்டு வச்சிருக்கானோ என்னமோ கம்சன் அதனால ஒரு நாலு பேர் சகிகள் இருக்கும் அதனால அந்த சகிகளினுடைய கைய பிடிச்சுண்டு சனகைகி சஞ்சார லீலாம் அஹ் சகி ஜனானாம் ஹஸ்தானு அவலம்பிய சகிகளினுடைய கைகளை அவலம்பிய கொண்டு சஞ்சார லீலாம் நடப்பதுங்கிற ஒரு லீலையை சனகைகி மெதுவாக செய்தார் இதுல ஆஹ் விஸ்வகுரவுங்கிறதுக்கு விஸ்வகுரவுச்ச கிருஷ்ணேன்னு ஒரு பாடம் இருக்கு அது வேண்டாங்கிற அது எங்கேயாவது பார்த்தேன்னா அது வேண்டாம் அதாவது விஸ்வகுரவு மகியானுங்கிற இடத்துல விஸ்வகுரவு ச கிருஷ்ணேன்னு போடுறதுக்கு பதில ஏன்னா கிருஷ்ணாவதாரம்னு எடுக்கும் பொழுது பூர்ணாவதாரமாக இருந்தாலும் அந்த அவதாரத்துல விஸ்வத்தினுடைய உற்பத்திக்கு காரணமா இல்லை புருஷாவதாரத்துலதான் இருந்தாருங்கிறதுனால விஸ்வகுரு அந்த மஹியான்னு எடுத்துக்கிற பாட்டம் பெட்டர் மஹிஸ்திதே விஸ்வகுரோ மஹியான்னு இவ மத்வா சகி சனகை சகார ரசிச்சதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அடுத்தது ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்லோகம் முகுந்த கர்ப்பா முகுரேஷு தேவி நாபியத்து ஆத்மானம் அவாப்த பூஷா நாத்விஷா

அனவாப்த அங்க வந்து ஆத்மானம் அவாப்த பூஷா அலங்காரத்தை பண்ணிக்கிறான்னா நிஜமாவே எடுத்து நகைகளை போட்டுக்கலாங்க ஏன்னா போட்டுக்க முடியாது அந்த இடத்துல எல்லாத்தையும் கைட்டு ஏதோ ஒரு ஒரு சாதாரண செயின் கூட உங்களுக்கு வந்து அது ஏதோ அறுவறுப்பா இருக்கும் ஒரு ரெண்டு வளையல் எக்ஸ்ட்ரா இருந்தா கூட ஒரு என்னமோ போல இருக்கும் காதுல ஹெவியா போட்டுக்க முடியாது நம்ம சரீரமே ஹெவியா இருக்கும் பொழுது அதுக்கு மேல நகைகளையும் அலங்காரத்தையும் ஹெவியா போட்டுக்கிறதுங்கிறது கொஞ்சம் அஹ் அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் அதனால அவாப்த பூஷான்னா அலங்காரத்தை போட்டுண்டவள்னு இந்த இடத்துல எப்படி எடுத்துக்கணும்னா முகுந்த கர்ப்பா சதி அவாப்த பூஷா முகுந்தன் கர்ப்பத்துல இருக்கிறதுனால அந்த முகுந்தன்ங்கிறவன் தான் அவளுக்கு பூஷா அலங்காரம் பரம்பொருள் வயத்துல இருக்கிறதுனால அதுதான் அலங்காரமாக தன்னை நினைச்சுண்டு இப்போ இத எப்படி இதுல பாக்குறது கண்ணாடியில பாக்கணுமே ஒரு ஒரு அலங்காரத்தை போட்டுக்கிறோம் கழுத்துல போட்டுண்ட உடனே நன்னா இருக்கா அழகா இருக்கா இல்ல வேற மாத்திக்கலாமா இல்லைன்னா காதுல போட்டுக்கிறோம் இது வந்து சரியா இருக்கான்னு உடனே கண்ணாடியில பாத்துக்கிறதுங்கிறது இயற்கை பெண்களுக்கு சட்டு எதை போட்டுட்டாலுமே ஒரு நிமிஷம் கண்ணாடியில சரியா இருக்கான்னு பாத்துப்போம் இத வந்து எப்படி எடுக்கிறாருன்னா ஆனா தேவைக்கு பாத்துக்கலையோ அதுல வேற ஷீஸ் அ பிரின்சஸ் ஒரு ஒரு ராஜகுமாரி சாதாரணமாவே கண்ணாடியில தான் அழகா இருக்கோமா இல்லையான்னுட்டு அலங்காரங்களை போட்டுண்டு பார்க்கக்கூடியவள் முகுரேஷு முகுரம்னா தர்ப்பணம் கண்ணாடிகள்ல ஆத்மானம் தன்னை ந அபசியத்து பார்க்கவில்லை ஏன்னா எந்த அலங்காரத்தை போட்டுண்டு கண்ணாடியில பார்த்தா நன்னா இருக்குன்னு பாக்கணுமோ இது பார்க்க முடியாதே இந்த அலங்காரம் முகுந்த கர்ப்பான கர்ப்பத்துலனா இருக்கு அந்த அலங்காரம் அந்த அலங்காரத்தை எந்த ஒரு கண்ணாடியில போய் பாக்குறது வெளியில இருக்கக்கூடிய கண்ணாடியில பார்த்தா அந்த அலங்காரம் வந்து நமக்கு தெரிய போறது இல்லையே அதனால ஆத்மானம் பூஷா சதி அலங்காரத்தை பண்ணிட்டு இருக்கிறவளாக வெளியில ஒரு கண்ணாடியில பாஹ்ய முகுரேஷோ நான் அபசியத்து ஆத்மானம் அதுல பார்க்கணும்னு அவளுக்கு இஷ்டம் இல்லை சோ எங்க பார்த்தா அதிர் அதிருக்ஷத அப்படிங்கறது பார்க்கணும்னு ஆசைப்பட்டால் திரஷ்டும் ஐச்சது எங்க திரஷ்டும் ஐச்சது அதிர்ஷ்யம் அந்நேகி இருக்கான் விஷ்ணு இருக்கார் விஷ்ணுக்கு பக்கத்துல என்ன இருக்கும்னா நந்தகர்ன்னுட்டு அவருடைய கத்தி குமாரசம்பவத்துல பரமேஸ்வரன் வந்து அலங்காரம் பண்ணிக்கிறார் கல்யாணத்துக்கு தான் எப்படி இருக்கும்னு பாத்துக்கிறதுக்கு அந்த கிருபாணத்துலதான் பாப்பாராம் கத்தில ஜோரா இருக்கோமா அப்படின்னு ஒரு நிமிஷம் வந்து ஏன் பார்வதியை கல்யாணம் பண்ணிக்கிறார் ஹிமவுத் புத்திரி ராஜகுமாரி அவ இவரா பிக்ஷாடனம் செய்யறவர் டக்குன்னு அங்கங்க அந்த அந்த கையில இருக்கக்கூடிய பாம்ப தொட்டாரா அது வந்து இப்ப ஸ்வர்ணாபரணமா ஆச்சான் ஆச்சுன்னு உடனே அவர் தன்னை அப்படி கண்ணாடியில பாத்துட்ட உடனே ரிஃப்ளக்ஷனை பார்த்து சுந்தராம்பர் அது ஒரு இது சுந்தரமூர்த்தி நாயனாரனுடைய உற்பத்திக்கு அது தன்னையே பார்த்து அவர் சொன்னதுனால சுந்தரமூர்த்தி நாயனார் இஸ் சிவனுடைய ஒரு அவதாரம் சுந்தரான கூப்பிடுவார் அந்த இடத்துல இங்க வந்து அதனால கத்தியில பார்க்கணும்னு ஆசைப்பட்டானா பகவான் பக்கத்திலேயே இருக்கு நாதத் துவிஷா நாத பகவானுடைய துவிஷா இது காந்தியுடன் கூடினதான இங்க இருக்கு பாருங்க நாத துவிட்டு நாத உபபாதாத்து துவிஷா தீப்தோ நந்தக தர்ப்பணேன அந்த நந்தகங்கிற அவருடைய கத்தி இருக்கு அதுதான் தர்ப்பணம் அதுதான் கண்ணாடி அந்த கண்ணாடிக்கு வந்து எப்படி வெளிச்சம் வந்திருக்குன்னா உள்ள பகவான் இருக்கார் விஷ்ணுவனுடைய துஷா அந்த காந்தியினால பொலிவுடன் கூடினதாக இருக்கும் அந்த நந்தக தர்ப்பணேன நந்தகங்கிற கத்திங்கிற ஒரு ஒரு கண்ணாடியினால அந்நேகி அதிர்ஷ்யம் மற்றவர்களால் பார்க்க முடியாதபடிக்கு ஆத்மானம் தன்னை அதிதிருஷத தன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டான் பெருசா எழுதியிருக்காரு ஆக்சுவலி உத்தமூரார் அந்த அந்த சீனையே பியூட்டிஃபுல்லா எழுதியிருக்காரு எப்படின்னா பூஷண பூஷண தாரண பூர்வகம் முகுர தர்சனம் சா பிராக் அபியஸ்தம் ந இதானியம் முன்னாடி ராஜகுமாரியா இருந்த பொழுது அலங்காரங்களெல்லாம் போட்டுண்டு பிராக் அபியஸ்தம் பலமுறை பண்ணிருக்கான் தினமும் அலங்காரம் பண்ணி கரைச்சே கழுத்துல போட்டுட்ட உடனே அப்படி கண்ணாடியை பாக்கணும் இல்லையோ எப்படி இருக்கோம் அப்படின்னு தினம் பார்க்கற மகன் தானே அதை என்னத்துக்கு பாக்கணும்னு யாராவது ஒருத்தர் நம்ம யோசிச்சிருக்கோமோ நம்மளே பண்றோம் இல்லையா தினம் சாதாரண ஒரு ஒரு நெத்தி கிட்டுக்கிறதோ இல்ல தலைவாரிக்கிறதோ எது பண்ணாலுமே அந்த கண்ணாடியில பாக்காம இருக்கிறது இல்ல நம்ம அதுல அபியாசம் ஆயிருக்கு பிராக்டிஸ் ஆயிருக்கு நமக்கு ஆனா இப்போ அத ராஜகுமாரியான இந்த தேவகி பண்ணலைங்கிற ந நகரோத்து அப்படி நிதவதி இது அவருடைய மனசுல அவருக்கு தோடுறது ஒத்துமுறா இருக்கு பூஷணங்களும் போட்டுக்க முடியாது போட்டுக்க முடியாத அவளால சிரமோ பவேத் இது ரொம்ப சுலபமா சம்ஸ்கிருதத்துல வேற எழுதியிருக்க அஸ்துவா பூஷண தாரணம் அது இருந்துட்டு போட்டோம் நூனம் இயம் ஸ்வயம் முகுந்த கர்ப்பு ந ததார அச்சிந்தயச்ச முகுந்தே நிதி விசேஷே யமானே முகுந்தன் ஒரு பொக்கிஷம் அதுவே பூஷணமா உள்ள ஒக்காந்தன் இருக்கும் பொழுது அதுவே பூஷணமாக இருக்கும் பொழுது தத் பூஷணம் கிம் ஏபிஹி பூஷணி இந்த மத்த அலங்காரங்கள்னால இப்ப என்ன ஆக போறது அதாவது ஹஸ்தசிய பூஷணம் தானம் சத்தியம் கண்டசிய பூஷணம் அஹ் பூஷணம் சாஸ்திரம் பூஷணைஹி கிம் பிரயோஜனம்னு ஒரு சுபாஷிதம் இருக்கு அஸ்தசிய பூஷணம் தானம் தானம் கொடுக்கறதுதான் கைக்கு அழகு மத்ததுனால என்ன அப்படின்பர் நீதி சதக்கத்துலயும் இதே மாதிரி ஒரு ஸ்லோகம் உண்டு கங்கணை தானேன நது தானேன பாணிர் நது கங்கணேன அப்படின்னு அதுல வரும் அது மாதிரி இங்க வந்து முகுந்தன்னுங்கிற பூஷணம் ஒரு பொக்கிஷம் நிதி போல பயத்துக்கொள்ள இருக்கும் பொழுது மத்த பூஷணங்களை வந்து போட்டுட்டு இப்ப என்ன போறது அப்படின்னு அவ தத்பூஷணம் முகுரே திரஷ்டும் அசக்கியம் அத பாக்ய கண்ணாடியில பாக்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் ஏஷாம் தாரணையம் ஏஷாம் தரிசனம் இப்ப இதெல்லாம் போட்டுண்டும் போட்டுக்காததுனால அலங்காரங்களை போட்டு முகுரம் வெளியில இருக்கக்கூடிய பாக்ய கண்ணாடியில பாக்கணுங்கிற அவசியமும் கிடையாது இப்போ முகுந்தனை பார்த்தாகணும் அவளுக்கு முகுந்தன்ங்கிற ஒரு ஒரு பூஷணம் இருக்கோ இல்லையோ அத பாக்குறதுக்கு என்ன பண்ணணும்னா ஏற்கனவே முன்னாடி சொல்லியிருக்காரு இல்லையோ வயத்துல அங்க வந்து முழு உலகத்தையும் அங்க இருக்கு தானே தன்ன அங்க இன்னொரு தேவகியா தன்னை பார்த்த அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வந்தது இல்லையா அதே போல இங்க சொல்ற தஸ்மாத் ஆஹ் மது உதரகத விஸ்வ அந்தர்கதா அகம் இங்க யசோதை எப்படி கண்ணனுடைய மண் தின்ன வாயில தன்னையே இன்னொரு ஒரு யசோதாவை உள்ள பார்த்து அங்க ஒரு கண்ணன் அமுமாய திறந்துட்டு இருக்கான் அதுக்குள்ள இன்னொரு ஒரு யசோதான்னு உங்களுக்கு வந்து ஒரு நெவரெண்டிங் சைக்கிள் மாதிரி இருந்தது அதே போல நம்ம ஒரு ஸ்லோகம் இங்க பார்த்தோம் அதை இங்க வந்து கோட் பண்ணி அதை நினைவுபடுத்துறார் உத்தமூர் சுவாமி எப்படி சொல்றாருன்னா தன்னுடைய கர்ப்பத்துல மது உதரகத விஸ்வம் தன்னுடைய கர்ப்பத்துல விஸ்வமே இருக்கு உலகமே இருக்கு இப்போ பகவான் ரூபமாக அதுக்குள்ள தான் இருக்கோமோ இல்லையோ ஒரு கத்தியில நான் என்ன பாத்துக்கிறேனே அப்படின்னு சொல்லி அவர் அதை டிஸ்கிரைப் பண்றார் அது நமக்கு இதுல இல்ல அத்தனை பட் அவர் ரொம்ப அழகா அதை எடுத்துட்டார் முகுந்த கர்ப்பா முகுரேஷு தேவி அபஷ்யத்து ஆத்மானம் தர்ப்பணேன ஆத்மானம் அதிர்ஷ்யம் உள்ள போய் வயத்துக்குள்ள அந்த வயத்துக்குள்ள இருக்கிற விஷ்ணுனால அப்படியே பிரதிபலிக்கப்பட்ட அந்த நந்தகம் அப்படிங்கிற ஒரு கத்தி தர்ப்பணத்துல இவ பாத்துனா இது யாருக்கும் தெரிய இல்ல அது வெளியில ஒருத்தருக்குமே பாக்கியத்துல இருக்கக்கூடியவா யாருக்குமே தான் தன் அழக பாத்துக்கிறோங்கிற ஒரு விஷயம் சம்டைம்ஸ் இட் இஸ் ஆல்சோ ஒரு ஒரு இது தான் கண்ணாடியில பாத்துக்கிறச்சே இன்னொருத்தர் பாக்குறாளா இல்லையாங்கறதும் இருக்கும் இல்லையோ இன்னொருத்தர் பார்க்காம எப்படி நம்மளுடைய அழக நம்பர் வந்து ரசிக்கிறதுங்கிற ஒரு விஷயம் இருக்கு இன்னொருத்தர் பாத்துட்டான பாரு தன்னையே பத்தி ரசிக்கிறா பாரு அப்படின்னு ஒரு கேலி பண்ண மாட்டா அதனால இன்னொருத்தருக்கு தெரியாத நம்மளையே நம்மள கண்ணாடியில பாத்துக்கணும் கேலிக்கு உட்படக்கூடாதுங்கிறதுனால அந்நேகி அதிர்ஷ்டம்ங்கிறாருங்க पी <laughs> पाक देशिकर फाकर कन्नोटवे वेर सरज प्रभूता न शशाक वोढुम दूरे कथा रत्न विभूषणानां भविष्यति क्षोणि भरापनोदे प्रत्यायनं प्राथमिकं तदासीत सरज प्रभूता वोढुम न शशाक ஏராளமான சிரஜகா மாலைகள் மால்யாணி தலையில தாங்கிக்கிறதுங்கிறது அவளால முடியல ஏன்னா மாலாங்கிறது கழுத்துல போட்டுக்கிறது அஹ் ஸ்ரெஜகா தலையில வச்சுக்கிறது சோ அதனால சிறஜகா பிரபூதா ஸ்ர பிரபூதாக ஸ்ரெஜகா ஏராளமான அஹ் புஷ்பங்களை தலையில் ஓடும் நஷாக அவள் வந்து போட்டுக்கிறதுக்கு ஆசைப்படலை ஆக்சுவலி இங்க ஸ்ரக்குன்னு மால்யம் அப்படிங்கிறார் மல்யம்னு கழுத்துல இருக்கக்கூடியதும் எப்படி ஒன்னாலும் எடுத்துக்கலாம் அது ஸ்பெசிபிக்கா அவர் பிரிக்கல இந்த இடத்துல சோ சிரஜகா பிரபூதாக சிரஜகா ஓடும் ந சசாக ஏராளமான மாலையோ அல்லது தலையில புஷ்பங்களையோ வச்சுக்கிறதுக்கு அவளால முடியல ஓடும் ந சசாக தூரே கதா ரத்ன விபூஷணானாம் இப்ப பூஷணங்களை எங்கேந்து போட்டுக்கிறது முந்திர ஸ்லோகத்துக்கு இங்க வந்து சப்ஸ்டான்சியேட் பண்றார் இல்லையா அங்க முகுந்த கர்ப்பான்னு சொல்லி முடிச்சுட்டார் இங்க வந்து தலையில ஒரு மெல்லிசா இருக்கக்கூடிய அப்படியே வெயிட்டே இல்லாத ஒரு புஷ்பத்தையே அவளால வச்சுக்க முடியல எங்க இருந்து ரத்தனம் பொதிச்ச ஹார்டா இருக்கிற அப்படியே வெயிட்டா இருக்கிற இது ஒரு இந்த சங்கிலி எல்லாம் கரைச்சு அப்படியே கழுத்தே தொங்கி போயிடும் அந்த மாதிரி வந்து சில ஹெவி அஹ் அலங்கார பொருள்கள் எல்லாம் இருக்கு அதெல்லாம் எப்படி போட்டுக்க முடியும் ரத்தனம் பொதிச்ச விபூஷணானாம் அலங்காரானாம் கதா தூ தூரே கதானா அந்த கதையே ரொம்ப விலகி இருக்கு விலகி இருக்குன்னா இஸ் இட் டஸ் நாட் ஈவன் கம் வித் த ரேஞ்ச் ஆஃப் டிஸ்கிரிப்ஷன் கியர் ஏன்னா அவளால அதை தரிசிக்கவே முடியாது இப்ப இது எப்படி இருக்குன்னா தன்னால பாரத்தை தாங்க முடியல அந்த பாரத்தை விலக்கி வச்சு இதுதான் ஃபர்ஸ்ட் இண்டிகேஷன் பகவான் பிறந்து பூமியினுடைய பாரத்தை விளக்க போற அப்படிங்கிறதுக்கு பிராதமிகம் பிரத்தியாயனம் ஒரு ப்ராமிஸ் அல்லது நம்பிக்கைன்னு நினைக்கிறேன் விஸ்வாசகம் சூச்சனா தெரிவிக்கிற மாதிரி இருக்கு பூமியினுடைய பர பாரத்தை அவனோதே விளக்குவதில் பிராத்தமிகம் பிரத்தியாயனம் முதல் அஹ் சூச்சகமாக இதுவே ஆச்சு எது அதாவது அவளால பாரத்தை தாங்க முடியல பாரத்தை விலக்கிடுறாங்கிற அர்த்தத்தை எடுத்துக்கணும் அந்த இடத்துல இதுதான் இண்டிகேஷன் டு ஷோ தட் பின்னாடி பகவான் பிறந்து பூமியினுடைய பாரத்தை அபனோதனம் பண்ண போறார் போக்க போறார் அப்படிங்கிறதுக்கு இது முதல் இண்டிகேஷனா போயிடுது சிரஜ பிரபூதாக ந சசாக ஓடும் தூரே கதா ரத்ன விபூஷணானாம் பவிஷ்யதி க்ஷோணி பராபனோதே ததா பிரத்தயணம் பிரம் தீத் தீத்து எத்தர்த்தீகிருஷ்ண திர அபனோதன ஆசியம் ஏதாது பிரதம பிரவருத்தம் உதாரணம் ஆசீத் இன்னொன்று பதாக்காஸ்தானம் மாதிரி அதாவது பின்னாடி வந்து உங்களுக்கு பாரம் விலக போறதுங்கிறதுக்கு இங்கே இண்டிகேஷன் அதுதான் பிரத்யாயனம் உம் பிரத்தியம் திவௌகசவம்சலக்ஷ்மீம் விலோக்கியதாம் லோக நிதான கர்ப்பாம் விபூத்தி அக்ரேசர வேதவாதாக வியாசக்கியு அசியாக விவித பிரகாரம் பிரகாரம் திவௌகசக தேவர்கள்லாம் வந்து அங்க என்ன பண்றான்னா தேவக வம்ச லக்ஷ்மி தாம் லோக நிதான கர்ப்பாம் விலோக்கிய அவள பாக்குறான் தேவர்கள்லாம் அங்க வந்து அஹ் வியாக்கியானம் பண்றா பல வேத வாக்கியங்களுக்கு இது வந்து ஒரு வியாக்கியானமாக அதை பாக்குறா எப்படி முதல்ல வந்து அவளை பாக்குறான் சோ திவக்கசகா திவம்ங்கிறது ஸ்வர்கம் ஸ்வர்கம்ங்கிறது தான் ஓகா வீடு எவர்களுக்கோ அவர்கள் அதனால திவவுக்கசகா தேவர்கள் தேவக வம்ச லக்ஷ்மி தேவகங்கிற அரசனுடைய அதாவது இது கம்ச பிதுகு உக்ரசேனசிய பிராதாங்கிற இங்க கம்சனுடைய அப்பா சோ கம்சனுடைய இந்த இது இல்ல அந்த தேவகனுக்கு அஹ் கிட்டத்தட்ட ஆறு ஏழா ஆஹ் பொண்கள்னு பேரு எல்லாரையும் வாசுதேவ் வசுதேவர் கல்யாணம் பண்ணிக்கிறார் அதுல ரோஹிணி ஒருத்தி தேவகி ஒருத்தி அதுல இப்ப இப்ப பிள்ளை கிடையாதுங்கிறதுனால உக்ரசேனனுடைய பிள்ளையான கம்சன் தான் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறான் அதனால அவன்தான் அவளுக்கு வந்து அண்ணாவா இருந்து இது பண்றான் சோ தேவக வம்ச லக்ஷ்மின் தேவகனுடைய வம்சத்திற்கு லக்ஷ்மியாக இருக்கக்கூடியவளான சம்பத்து அவதான் செல்வம் ஆனந்தத்துக்கு ஹேதுவாக இருக்கக்கூடியவளான் இந்த ஆனந்த ஹேத்துங்கிறச்சு பகவான பகவானுக்கு தாயா இருக்க போறாங்கிறதுனால ஆனந்த ஹேதுவோ இருக்கலாம் இல்ல இல்லன்னா தேவகாங்கிற அரசன் நமக்கு எப்படி தெரிய போறது தேவகி இல்லட்டா தேவக வம்ச லக்ஷ்மியின் தேவகனுடைய வம்சத்திற்கு வம்சத்தின் பொக்கிஷமாக இருக்கக்கூடியவர் அவளை லோக நிதான கர்ப்பம் லோக நிதான உலகத்தினுடைய நிதானம் இருப்பிடம் உலகமே எந்த இடத்துல போய் இருக்கோ அது அது பரம்பொருள் இமான ஜாயே ஏன ஜாத்தானி ஜீவந்தி எத்ரயந்தி அபிசம்பிஷந்தி இவர் தான் வந்து அதிர்ஷ்டான பூதமா இருக்கர் எங்கிருந்து பூதங்கள் இந்த உலக சிருஷ்டி ஏற்படுறதோ எங்கேயே தங்கி இருக்கோ எதை சப்ஸ்ட்ராட்டமா வச்சுட்டு இதனுடைய எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கோ எங்கு வந்து மறுபடியும் நயம் அடையறதோ இந்த உலகங்களே அதுதான் பிரம்மம் அதுதான் ஆத்மஸ்வரூபம் அதுதான் விஷ்ணு அவர் தான் இங்க வந்து கர்ப்பபூதமாக இருக்கார் அப்போ லோகத்துக்கு நிதானம் அப்படின்னா இருப்பு எதனாலோ அந்த லோகத்தினுடைய ஒரு ஒரு சப்ஸ்ட்ரேட்டமாக இருக்கக்கூடியது கிருஷ்ணன் அந்த கிருஷ்ணன் கர்ப்ப பூதமாக இருக்கார் சோ லோக நிதான கர்ப்பாம் தாம் விலோக்கிய அவளை பார்த்துவிட்டு அக்ரேசர வேதவாதாக அசியாக விபூதிம் விவித பிரகாரம் விபூதிம் விபூதி அக்ரேசர வேதவாதாக தேவர்கள் எல்லாரும் எப்படி இருக்கார்னா முன்னாடி அவ நடக்க இவர்கள்லாம் முன்னாடி வேதங்களை சொல்லிண்டே இந்த பெண்ணனுடைய விவித பிரகாரம் விபூதிம் பலவிதமான ஐஸ்வர்யங்களை கூறினார்கள் வேத வாக்கியங்களினால் அப்படின்னா எங் எப்படி வந்து பகவானுடைய ஒரு உற்சவ மூர்த்தியை யோசிக்கணும் உற்சவமூர்த்தி பொழுது உங்களுக்கு முன்ன பின்ன இது வேத வாக்கியங்கள் சொல்லிண்டேதான் போவா முன்னாடிதான் இருக்கும் அக்ரேசர வேத வேதவாதா சோ புரஸ்கிருத வேதோக்தயாதான் வேத வாக்கியங்கள் முன்னாடி போகும் அதுக்கப்புறம் பகவான் பின்னாடி வருவார் அது முதல்ல கீதம் போயிடும் அதுக்கப்புறம் வேதங்கள் அதுக்கப்புறம் பகவான் ஐ திங்க் பின்னாடிதான் உங்களுக்கு வந்து தமிழ் வேதம் வருமோ எனக்கு ஞாபகம் இல்ல உற்சவம் போகறச்சே பார்த்தல்னா எப்பவுமே வேதவாதம் முன்னாடி போகும் அதனால வேதவாதா வேதங்களுடைய தமிழ் போகமா வேதங்கள் அதாவது உபன்யாசத்துல சொல்லுவா அதுக்காகவே இங்க வேதவாதாக முன்னாடி போகிறதுங்கிறார் அக்ரேசர வேதவாதாக வேதங்களினுடைய உக்தி வாதம்னா பேச்சு அந்த பேச்சுகள் முன்னாடி போகிறது வேதத்தை சொல்லிண்டே அதை ஓதிண்டே அவ வந்து தேவர்கள் எல்லோருமே எப்படி வேதங்களை ஓதுறான்னா அதுல இருக்கக்கூடிய வார்த்தைகள் வந்து அசியாக இந்த தேவகியினுடைய விவித பிரகாரம் விபூதி பலவிதமான விபூதி செல்வத்தை வியாக்கியானம் செய்யற மாதிரி இருக்கக்கூடிய வேத வாக்கியங்கள் ஒண்ணு தேவகி ஆசு நம்ம வந்து தேவக வம்ச லக்ஷ்மியா இருக்கக்கூடியவள பார்க்க கூடாது லோக நிதான கர்ப்புங்கிறத பாக்கணும் அவளுடைய சரீரம் அப்படி இருந்தா கூட இந்த ஜென்மா வந்து தேவக வம்சலக்ஷ்மியா இருந்தா கூட அவளை எப்படி பார்த்தா சோ தேவக வம்ச லக்ஷ்மின் தாம் லோக நிதான கர்ப்பாமிவ விலோக்கிய ஆர் லோக நிதான கர்ப்பாமேவ விலோக்கிய அவளை இந்த உலகத்துக்கு இருப்பிடமாக அவ அந்த உலகத்தினுடைய இருப்பிடமாக இருக்கும் கண்ணனை தரிச்சு இருக்காங்கிற மாதிரிதான் பாக்குறா அவளை தேவக்க வம்சலக்ஷ்மியாக இருந்தா கூட ஆகையினால வேதங்களை சொல்லும் பொழுது பகவான ஸ்தோத்திரம் பண்ற மாதிரி இருக்கிறதுனால அவளுடைய அஸ்யாக இந்த தேவகிக்குள்ள இருக்கக்கூடிய பகவான் கர்ப்பம் அது அதனுடைய பலவிதமான ஐஸ்வர்யங்களை போற்றுற மாதிரி இருக்கு அப்படின்னு இந்த ஸ்லோகம் உம் தேவக வம்சலக்ஷ்மி ஆஹ் இங்க வந்து பாகவதத்துல எடுக்கணும் நினைச்சே மறந்து போயிட்டேனா அஹ் பிரம்மாதையோ தேவாக காராகிரகம் ஏத்திய கர்ப்பம் தாம் இது ஸ்ரீ பாகவத பாகவதாது உக்தம் சங்கிருநாதி அத்த பாகவதத்துல வந்து அந்த ஆஹ் ஞானகலே சரஸ்வதி இவ அப்படின்பர் அஹ் இவ்வளவு தேவகிய வந்து இம்ப்ரஸன் பண்ணிருக்கிறது எப்படி இருக்குன்னா ஒரு கெட்டவ அவனிடத்துல சரஸ்வதி போய் உக்காந்துருக்க ரொம்ப ஆனா அவனுடைய ஆட்டிடியூட் சரியில்லை அப்படிப்பட்ட ஒரு இடத்துல போய் சரஸ்வதி மாட்டின்ட்டு எப்படி இம்ப்ரெசன்டா இருப்பாளோ அந்த மாதிரி இங்க தேவகி கம்சனுடைய இருந்தா அப்படின்னு வர்ணிப்பார் பாகவதத்துல அதுக்கப்புறம் பிறக்கிறதுக்கு முன்னாடி பிரம்மாதி தேவர்கள் எல்லாருமே வந்து அங்க ஸ்தோத்திரம் பண்றான்னு இருக்கு அததான் இங்க வந்து மென்ஷன் பண்ற திவௌகசகா தேவக வம்ச லக்ஷ்மீன் விலோக்கியதாம் லோக நிதான கர்ப்பாம் விபூதிம் அேசர வேதவாத அவித பிரக்கோ இவள பார்த்து பதியான வசுதேவர் எப்படி சந்தோஷப்பட்டார் பதிசுவாசீலா சமய பவித்தீம் சுகைக்கா அவலோக்கியம் சூச்சய தன்னுடைய செல்வத்தை அவ வந்து குறிப்பிடுற மாதிரி இருக்கா இந்த தேவி அப்படிங்கிற அதாவது பதிகி அவளுடைய கணவன் வசுதேவர் உயிருடன் கூடினவளாக இருக்கிறாள் சத்வேன சக வர்த்ததே இது ஆகையனால தௌஹ்ருதாங்கறதுக்கு கர்ப்பவதிங்கிறதுக்கு சசத்வான்னு இன்னொரு வார்த்தை கர்ப்பவதி சசத்வா தௌஹ்ருதான்னு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சார் சுவாம் அப்படி கர்ப்பவதியாக இருந்த பொழுதிலும் தத் பிரபாவாத்து அதுக்கீலாம் தத் பிரபாவாது பகவானுடைய ஒரு பிரபாவத்தினால துக்கம் அவளுக்கு ஏற்படல கர்ப்பிணி பெண்ணு அனுபவிக்க கூடிய வேதனை வந்து அவளுக்குதான் தெரியும் என் சொல்ல முடியாத வேதனைகள் அனுபவிப்போம் ஆனா இங்க வந்து தேவகியினுடைய கர்ப்பம் எப்படின்னா பகவான் உள்ள உக்காந்துட்டு இருக்காரு சத் பிரபாவாது பகவானுடைய பிரபாவத்தினால அதுக்க லாமிங்கிற ஷீலம்னா கேரக்டர் துக்கமே இல்லாத ஒரு தன்மை அவளுக்கு வந்துருத்தான் அது எப்படி முடியும் அதனாலதான் அசத்வாமபி அப்படின்னு அந்த அபி அங்க போடுறார் கர்ப்பிணி பெண்ணாக இருந்த பொழுதிலும் இது திவ்ய கர்ப்பமாச்சு அதனால பகவானுடைய ஒரு பிரபாவத்தினால அதுக்க ஷீலாம் அவளுக்கு என்னைக்குமே ஒரு துக்கம்ங்கிறது எல்லளவும் இருக்க போறது இல்ல ஈவந்தோ சமய பவித்ரிம் சமயே பவித்ரிம்ங்கிறது அஹ் அந்த அந்த டைம் வந்துருத்தும் சமயங்கிறதுக்கு ஆசன்ன பிரசவ காலே அப்படி அவளுக்கு வந்து ஒரு அஹ் இது துக்கம் இல்ல அப்படிங்கிறார் சோ சுக ஏகதானாம் பவித்ரீம்ங்கிறார் சோ சமயே அந்த கர்ப்ப இது பிரசவ வேதனா வரும் சமயத்துல கூட சுக ஏகதானாம் பவித்ரீம் விலோக்கிய திஸ் இஸ் நாட் கரெக்டா அந்த பிரசவம் ஏற்படும் அதாவது அன்னைக்கு பண்ண போறாரு இந்த ஆறாவது ஸ்லோகத்தோட கர்ப்பத்தினுடைய டிஸ்கிரிப்ஷன் முடிஞ்சு முப்பத்தி ஏழுல இருந்து உங்களுக்கு வந்து அந்த இரவு சந்தியா வேலை அப்படியே இரவு அதுக்கப்புறம் பகவானுடைய உற்பத்தி அதை சொல்ல போறார் ஸோ விச் மீன்ஸ் நோட்டீசஸ் வசுதேவர் வந்து நியரிங் அது ஒரு ஒரு டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு முன்னாடியில இருந்தே உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் அந்த வழி எடுக்கும் சில சமயம் சில பேருக்கு வரும் சில பேருக்கு வராது சில பேருக்கு குயிக்கா வரும் இட் டிபெண்ட்ஸ் ஆன் சரீரம் ஒவ்வொருத்தருடைய ஒரு இதை பொறுத்து உடம்பவாக பொறுத்து இருக்கு ஆனா இங்க வந்து இவர் பாத்து விடுறார் சமையே பிரசவ சமயம் வந்திருத்தும் இவர் நோட் பண்ணா கூட சுகைகதானாம் நாம் பவித்ரி சுக ஏகதா நாம் பவித்ரீம் சுகத்திலேயே சுகம்ங்கிற ஒரே ரூபமாக இருக்கக்கூடியவளாக இருந்தாள் ஆஹ் பவித்ரீம்னு இருக்க போறாங்கிறதையும் புரிஞ்சுண்டாருன்னு அர்த்தம் விதாங்கிறது இதுலதானே வருது பவித்ரி ஓகே சுகைகா சமய பவிஷ்யத் காலே பவன அஹ பவிஷ்யத் காலே அதனால்தான் பவித்ரிங்கிற பின்னாடி அவளுக்கு அந்த சமயம் ஏற்படும் பொழுது கூட சுக ஸ்வரூபமாகவே இருக்க போறா சுக ஏகதானாம் சுகஸ்வரூபமாகவே இருந்து கொண்டு ஏக ரூபாம்னு அர்த்தம் ஏகதானாம் சுகஸ்வரூபமாக இருந்து கொண்டவளை பார்த்து விட்டு அந்த தேவியை பார்த்து விட்டு ஸ்வசம்பதம் சூச்சயதி இது மேனே இவரும் பிரிசன்ல உட்கார்ந்து இருக்காரு அவ இப்படி கஷ்டப்படும் நேரத்துல கூட ஒருத்தி சந்தோஷமா இருக்கா சுகத்தோட இருக்கான்னா தனக்கு நிச்சயமாக நல்ல ஒரு செல்வம் தான் ஏற்பட போறது பகவான தனக்கு பிள்ளையாக ஏற்படுறத விட வேற என்ன பெரிய சொல்வம் இருக்க முடியும் ராஜ்யமா அர்ஜுனன் கேட்ட மாதிரி நவே ராஜ்யம் காங்க்ஷே ராஜ்யம் எல்லாத்தையும் சொல்றான் இல்லையா எனக்கு இதெல்லாம் எதுவும் வேண்டாம் தனம் வேண்டாம் ஒரு பதவி வேண்டாம் எனக்கு ஞானத்தை மத்தம் கொடுந்தானே கேட்கிறார் அது மாதிரி சுவ சம்பதம் சூச்சயதி இது வேணே தன்னுடைய சம்பத்த அந்த தேவி சூச்சிக்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறார் தேசிகர் சோ ச சத்வாமபி தத் திரபாவது அதுக்கீலாம் வசுதேவர் தேவிய பார்த்துட்டு தேவகிய பார்த்துட்டு தன்னுடைய செல்வத்தை இண்டிகேட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு தீர்மானம் பண்றார் பித்ருவம் ஆசாத்திய ரெண்டே ரெண்டு ஸ்லோகம்தான் வசுதேவருக்கு முப்பத்தி நாலு ஸ்லோகம் தேவகிக்கு அவருக்கு வந்து கடைசியில ரெண்டு ஸ்லோகத்தை கொடுத்துட்டு ஓகே பி சாட்டிஸ்ஃபைடுங்கிறார் பிதத்துவம் ஆசாத்திய சுராசுரானாம் பிதா மகத்வம் பிரதிபத்ஷமா ஏன்னா அங்க பகவான் உள்ள இருக்கிறச்சே அவளுடைய சரீரத்துக்கு என்ன ஒரு மாறுதல்கள் ஏற்படுறதுங்கிறத இமேஜின் பண்றதுலயே போகும் இங்க வந்து டைரக்டா வந்து பகவான் சம்பந்தம் இல்லையோ இல்லையோ அதனால வந்து வசுதேவருக்கு வந்து அவளை பார்த்து அவர் எப்படி தான் சொல்லணும் வேற எதுவுமே அங்க இல்ல அவருக்கு பரிசே மாறுதல்கள்ங்கிறது இருக்காது பித்ருவம் ஆசாத்திய சுராசுரானாம் பிதாமகத்துவம் பிரதிபத்சியமானா அனந்த கர்ப்பாம் அவலோக்கிய தேவீம் அதுஷ்யது அந்நேஷு கதாபிலாஷா எப்படி ஒரு பரம்பொருளினுடைய ஒரு ஒரு ஆசை வந்துருத்துன்னா அது சகுண உபாசனையில பகவத் பக்தி ரத்திங்கிறது நமக்கு வந்துருச்சுக்கோ போல பாக்கி எல்லா விஷயத்திலயும் ஒரு அபிலாஷமுங்கிறது ருச்சிங்கிறது போயிடும் ஏதோ ஒரு ஒரு டிரான்சிட்ரியா நமக்கு வேணா ஒரு சில விஷயங்கள்ல ஒரு ஒரு ஈடுபாடுங்கிறது இருக்கலாமா இருக்கும் ஆனா பொதுவாகவே அந்நேஷு மற்ற விஷயங்கள்ல கத அபிலாஷகா சன்னு ஏன்னா இங்க தேவிய பார்த்து தேவகிய பார்த்து அவருக்கு அவ்வளவு சந்தோஷமா தேவியும் அவலோக்கிய அங்க தேவியா காரணம் அவளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அனந்தம் தானே காரணம் அனந்த அவலோக்கிய கத சன்னு மத்த இடங்கள்ல ஒரு ஒரு ஈடுபாடே இல்லாத மற்ற அவளுக்கு எல்லாம் அத்வைத மார்க்கத்துல போகும்பொழுது ஞான மார்க்கத்துல எல்லாம் போகும்பொழுது ஒன்னொன்னா நேத்தி நேத்தின்னு விளக்கிட்டு விளக்கிட்டு தான் நம்ம வந்து மேல பிடிக்கணும் ஆனா இந்த இதுல எப்படின்னா இப்ப சகுண ரிவர்ஸ் முதல்ல அவந்தாள் பற்றி அவன் அருளால் அவன் தாழ் பற்றின்னு அவன் காலை பிடிச்சு விடுறது புடிச்ச உடனே மத்ததெல்லாம் தானா விலகிடும் அதனால அந்த தேவியும் அவளை முதல்ல அவளை பாக்குறார் அவ எப்படி இருக்கா அனந்த கர்ப்பா அனந்தனா அனந்தகாங்கிறது சேஷனுக்கும் போகும் விஷ்ணுவுக்கும் உண்டு இங்க அஹ் இது கொடுக்கிறார் கோஷத்துல இருந்து கொடுக்கிறார் அனந்தகா நாகராட்டு விஷ்ணு ரெண்டுத்துக்கும் உண்டு சோ அனந்த சேஷம்னு சொல்லலாம் அனந்த சேஷம் தான் உங்களுக்கு வந்து சேஷா வந்து பகவானுடைய ஒரு அவதாரம் தானே வியூகாவதாரம் தானே இல்லைன்னாலும் அனந்தனுக்கு டைரக்டா உங்களுக்கு வந்து விஷ்ணுன்னே பேரு அனந்தோ ஹுதபுத் கபீந்திரோ பூரிதக்ஷணஹா விஷ்ணு சுவர்ஸ் நாமத்துல இருக்கு இல்லையா சோ அனந்தது விஷ்ணுவுக்கு இன்னொரு பேர் பித்ருவம் ஆசாத்திய சுராசுரானாம் பித்ருவம் ஆசாத்திய முதல்ல முன் ஜென்மத்துல வசுதேவர் தான் கஷ்யபரா இருந்தார் சு தித்திய அதித்தின்னு ரெண்டு மனைவிகள் அவாதான் இங்க தேவகி ரோஹிணியா பிறந்திருக்கா அங்க திதி அதித்தியா பிறந்தவர்கள் சுர அசுர ரெண்டு குலத்திற்கும் தைத்யா ஆதித்யா தேவர்கள் அசுரர்கள் ரெண்டு குலத்திற்கும் அவர்தான் பிதாவாக இருந்தார் சுராசுரானாம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பித்ருவம் ஆசாத்திய தந்தையாக இருக்கும் தன்மையை அடைந்த பிறகு இப்ப என்னாச்சு பிதா மகத்துவம் பிரதிபத்யமான தாத்தாவா இருக்கிற தன்மை இப்போ வரப்போறதான் அவருக்கு எப்படி ஏன்னா அவருடைய பிள்ளை கண்ணன் இந்த விஷ்ணு தான் அவங்களுக்கு வந்து சுராசுரர்களுக்கெல்லாம் வந்து அப்பாவாக இருக்கார் பிகாஸ் அவர் தான் உற்பத்திக்கு காரணமாவே இருக்கார் அப்போ வசுதேவர் வந்து தாத்தாவா ஆயிடுறாரா இல்லையா பிதா அங்க முன்னாடி பிதாமகின்னா தான் தேவகிய அதே டு அந்த மறக்காத தேசிகரை வந்து இங்க பிதாமகத்துவம் கொடுத்துடுறார் வசுதேவருக்கு பிரதிபச்சமான அடைய போகின்றவரான வசுதேவர் சுராசுரானாம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பிதிருவம் தந்தையாக இருக்கும் தன்மையை ஆசாத்திய அடைந்துவிட்டு பிதாமகத்துவம் பாட்டனாக இருக்கும் தன்மையை பிரதிபட்சமான அடைய போகின்றவராக இருக்கும் அந்த வசுதேவர் அனந்த கர்ப்பாம் தேவியும் அவலோக்கியம் அவளை பாக்குறார் அவளதான் பகவத் பக்தி ரத்தி அதுல ஈடுபாடு கஷ்யபருனுடைய மறு அவதாரம்னா வேற எங்க ஒரு ஆசைங்கிறது இருக்கும் அவருக்கு தானா அந்த சம்ஸ்காரங்கள் வந்து இறங்காதா வசுதேவருக்கு அதனால அந்நேஷு கத அபிலாஷா மற்ற இடங்களில் ஒரு அபிலாஷை ஆசைங்கிறது கதம் விட்டது அப்பேற்பட்டவர் இந்த அனந்தன கர்ப்பத்துல வச்சுட்டு இருக்கக்கூடிய தேவியை பார்த்து அதுஷ்யத்து சந்தோஷம் அடைந்தார் பிதத்துவம் ஆசாத்திய சுராசுராணம் பிதாமகத்வம் பிரதிபத்தியமான அனந்த கர்ப்பம் அவலோக்கிய தேவீம் அதுஷியது அந்நூ கதாபிலாஷா இதோட வந்து தேவகியினுடைய கர்ப்ப வர்ணனை முடிஞ்சது அடுத்தது சந்தியா கால வர்ணனை ராத்திரி கண்ணனோட பிறப்பு போக போகிறது இது அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம் சரியா